என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு நான் சொல்றேன், நீ இல்ல நீங்க சொல்லிக்கங்க. எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல பன்னெண்டு இடத்துக்கு வந்திருக்காங்க சொல்றேன், நீங்க எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக போட்டையில ஜஸ்ட் டெபாசிட் வாங்கிருக்காங்க நான் சொல்றேன், இல்லன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக மூணு இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்க நான் சொல்றேன் கோயம்புத்தூர்ல, இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன், இல்ல நீங்க சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சியில மக்கள் சாட்சி படுத்திருக்காங்க, இல்ல நீங்க சொல்லுங்க. என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட், ஜியோ இஷ்யூ பண்ண சொல்லுங்க. மாநில அரசு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்க கரண்ட் ஏத்த சொல்லி எப்ப சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன். சும்மா உங்க பொய்ய பேசி தெரிஞ்சு எப்ப நான் பதில் சொல்றேன். நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம், ஒரு சரித்திரம் காணாத அளவுக்கு நம்பிக்கை வைத்து வாக்களிச்சிருக்கிறீங்க, ஆளும் கட்சி போட்ட எல்லா இடர்பாடுகளை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க, ஆளும் கட்சியினுடைய பணபலம் படைபலத்தை தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் இருந்தும் கூட அதையும் தாண்டி வாக்களிச்சிருக்கிறீங்க. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அது காட்டுது. இந்த நம்பிக்கைக்கு எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக இரட்டிப்பாக கோவை மக்கள் குறிப்பாக அவர்களுடைய வளர்ச்சி நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருகின்றோம். இந்த வாக்கு எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி இருக்கிறது. நாங்கள் சரியான பாதையில் தான் செல்லுகின்றோம் என்று தமிழக மக்கள் கோயம்புத்தூர் மக்கள் அந்த செய்தியை சொல்லியிருக்கின்றார். அவர் யாருன்னு தெரியாத தலைவா, அவங்கவுங்க சொல்லுவாங்க. என்னுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரட்டை இலக்கு நான் சொல்றேன், நீ இல்லை நீங்க சொல்லிக்கங்க. எங்களுடைய செயல்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல பன்னெண்டு இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றேன், நீங்க இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக கோட்டையில ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்காங்க நான் சொல்றேன், இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் அதிமுக மூணு இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்காங்க நான் சொல்றேன் கோயம்புத்தூருக்குள்ள, இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் அதிமுக நிராகரிக்கப்பட்டிருக்கு நான் சொல்றேன், இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. எங்களுடைய செயல்பாடு தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர்கின்ற கட்சின்னு மக்கள் சாட்சி படுத்திருக்காங்க, இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. அரசியலுக்கு வந்தாலும் கூட மக்கள் புதியவர்களுக்கு தமிழகத்தில் எப்போ வாய்ப்பு கொடுப்பாங்க. 2026 பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி நான் சொல்றதை நீங்க எழுதி வச்சுக்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு நிலைமையில எந்த கட்சியும் தனியாக இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. இன்னும் 500-550 நாள் இருக்கு, நான் சொல்வதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 தமிழக அரசியல் முதன் முதலாக ஒரு முழுமையான கூட்டணி ஆட்சியை நம்ம பார்க்கத்தான் போறோம். நான் பேசுறத பார்த்து அப்படி தெரியுதானே, அதுக்கு இன்னொருத்தரை கொண்டு வந்து நீங்க கூட்டணி வைக்கணும் பையனும்.